சந்திரமுகி 2 பெரிய எதிர்பார்ப்பு, 90 கோடி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, அதனால தானா அப்படின்னு கேட்டால், சந்திரமுகி 1 ரஜினிகாந்த் நடித்த ஒரு படம், நயன்தாரா நடித்த படம், ஜோதிகா நடித்த படம் அப்படின்னா 18 வருடத்துக்கு பிறகு மறுபடியும் சந்திரமுகி 2 ராகவா லாரன்ஸ் நடிச்சிருக்காரு, லட்சுமி மேனன் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க, அதனால் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தியேட்டர்லாம் அடித்து பிடிச்சி போய் படத்தை போய் பார்த்தா பிவாசு எந்த விதமான அப்டேட்டுமே இல்லாமல் அவுடேட்டடாக படம் எடுத்து வச்சுருக்காருங்கிறது தான் முதற்கட்ட தகவல். சரி, படத்தினுடைய கதையாவது நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா, குலசாமி கோயிலில் போய் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் பூஜை பண்ணிட்டு வரணும், வரலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். சரி, குலசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு ஒரு சாமியார் சொல்கிறார். அந்த சாமியார் யாருன்னு கேட்டால் ராவ் ரமேஷ். கேஜிஎஃப் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு படத்தில் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்டிகேட்டராக வருவார் ராவ் ரமேஷ். அவருடைய வர்ணனைங்கிறது அவ்வளவு அழகாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தரை சாமியார் வேடத்தில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. அவரை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. இவரை சாமியார்னு நம்பவே முடியலையே, இவர் எப்படி சாமியாராக இருப்பார் அப்படின்னு. அடுத்து ஒரு சாமியார் வராரு, அவர் தான் மனோபாலா. அவரை பார்க்கும்போது வந்து நித்யானந்தா மாதிரியே இருக்குது. பக்கத்தில் 10 பொம்பளை பிள்ளைங்களோட வர்றாரு, சிறப்பான நடிப்பு நடிக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பேயாக நடித்த கங்கனாவினுடைய ஃபோட்டோவை போய் தொட்டு பார்த்து இடுப்பக்கிழன உடனே பேய் கோவப்பட்டு அடித்ததாக சீன் அமைச்சிருப்பாங்க. அது ஒன்று தான் மனோபாலாவை ரசிக்கக்கூடிய வகையில் இருந்தது. படத்தில் டைட்டில் ஓப்பன் டைட்டில்லையே போட்டுட்டாங்க, மனோபாலாவுக்கும் ஆர்எஸ் சிவாஜி சாருக்கும் நன்றி அப்படின்னு. இந்த ஆர்எஸ் சிவாஜி அந்த படத்தில் என்ன நடிச்சிருக்காரு இறக்குறதுக்கு முன்னாடி அப்படின்னா, கோபாலு அப்படின்னு ஒரு கேரக்டர் வடிவேல் தான் அறிமுகப்படுத்தி வச்சுருப்பார். சந்திரமுகி 1 அந்த கோபாலுங்கிற கேரக்டரை காமிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து கோபால் இவர் தான் அப்படின்னு சொல்லி ஆர்எஸ் பாலாஜி மறைஞ்சு போனாரே அவரை காமிச்சிருப்பாங்க. படத்தில் அந்த ஒரு சீனில் வருவார், அதற்கு பிறகு அவர் மறைஞ்சே போயிடுவார். அதுக்கப்புறம் ஆளையே பார்க்க முடியாது. இப்போ நீ வந்து பெயிண்ட் அடித்து கொடுப்பியா அப்படின்னு வந்து வடிவேல் வந்து கேட்குறதோடு முடிஞ்சு போச்சு. இந்த ரெண்டு பேரையுமே சரியாக பயன்படுத்தலை அப்படிங்கிற ஒரு விஷயம் மைனஸாக பார்க்கப்படுது. மீதி இருக்கிறவங்களெல்லாம் அப்போ சூப்பராக பயன்படுத்திட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, குலசாமி கோயிலுக்கு போகிற ராதிகா சரத்குமாருடைய குடும்பம் ஒட்டுமொத்தமாக போய், இப்போ ஒரு வீட்டில் போய் ஒரு விசேஷம் வைக்கிறாங்கன்னா, வீட்டில் வந்து யார் வீட்டில் விசேஷம் இருக்கோ அவங்க வீட்டில் போய் நம்ம தங்குவோம். அதை விட்டுட்டு அவங்களுக்கு எதிராளியாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்களோட வீட்டில் போய் தங்கினா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சிம்பிளாக சொல்ல வேண்டிய விஷயம். போகிறது குலசாமி கோயிலுக்கு, ஆனால் போய் தங்குறது என்னவோ பேய் வீட்டு அரண்மனையில் போய். இப்படியே முரணான விஷயங்களை செய்கிறதுனால அந்த குடும்பத்தாருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் படத்தில் வந்து இந்த சீன்கள் எல்லாமே. ஒரு சின்ன ஒரு அரண்மனையை சுற்றி நடக்குது, இன்னொரு கோயில் குலதெய்வ கோயில் அப்படிங்கிற அந்த ரெண்டு இடம் தான் கனெக்ட் ஆகுது. இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் படத்தில் ஓவரால் சீனுமே வந்து எடுத்திருக்காங்க. குறிப்பாக வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு படம் எப்படி எடுத்தாங்கன்னா எப்படி எடுப்பாங்களோ அவ்வளவுதான். இதில் அவங்களாலையும் ஓட முடியாது, நம்மளாலையும் ஓட முடியாது. ஏன்னா 4 தியேட்டரில் 4 கதவு தான் இருக்குது, திறக்க மாட்டுறாங்க. சரி, இவங்க போடுற பாட்டெல்லாம் என்னால் பார்க்க முடியலடா, நான் வெளியிலையாவது போகிறேன்டான்னு பார்த்தா தியேட்டரோட கதவையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வெளிச்சம் வருமா, தப்பிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்படி அதுவும் இந்த போதும் போதும்னு ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. அந்த பாட்டை நம்மளும் சொல்கிறோம், டே போதுண்டா போதுண்டான்னு அப்படி இருந்து விடமாட்டாங்க, பாடிக்கிட்டே இருக்காங்க 5 நிமிஷம் முடிகிற வரைக்கும். ஐயோ, இதை விட பெரிய கூத்து என்ன அப்படின்னா, லாகவா லாரன்ஸும் வடிவேலும் இடையில வந்து ஒரு சீன் ஒன்று பண்ணுவாங்க காமெடி பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில். அதில் நம்ம ரஜினிகாந்த் வந்து பேய் வர்றத சில குறிப்பிட்ட அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்க முடியும் முருகேசா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார்ல, அது மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சீனு, பேய் இருக்கா இல்லையா, வயசாகுமா ஆகாதா, பல்லு உழுகுமா உழுகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு 4-5 கொஸ்டினை வச்சு கிட்டத்தட்ட லென்த்தாக வந்து அந்த சீனை வந்து வச்சுருக்காங்க. அதுலேயே பெரிய அளவில் போர் அடிச்சிருது. வடிவேலு எந்த சீன் வந்தாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துடும். ஏனோ தெரில, வடிவேலுவை பார்க்கும்போது இந்த படத்தில் கோபமும் எரிச்சலும் தான் வருதே தவிர ஒரு சீன்லையும் வந்து அவர் காமெடி சர்க்கிளில் இருக்கிற ஃபீலே வரலை. இந்த படத்தில் ஹீரோயினாக மகிமாநம்பியார் நடிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக அவங்கக்கிட்டேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தா, ஒரே ஒரு சீனில் கோலம் போட்டுட்டு ஹீரோவோட அட்டாச் ஆகிறாங்க.
ஒரே ஒரு கோலம் போடுறதுக்காமா நீ படத்தில் ஹீரோயினாக நடித்த அப்படின்னு கேட்குறக்கூடிய பரிதாபமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க மகிமா நம்பியார். அதை தாண்டி வந்து படத்தில் பாம்புன்னு ஒன்று இருக்குமே, அந்த சந்திரமுகி ஒன் படத்துலலாம் வந்து காமிச்சாங்கள்ல, அது மாதிரி அந்த பாம்புக்கு இப்போயாவது தான் வேலை கொடுத்தாங்களா, போன தடவை படத்தில் பாம்பை காமிச்சதோடு விட்டாங்க, அந்த பாம்பு என்ன ஆகுதுன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து புலம்பிய காட்சிகள்லாம் இருக்குது, அதில் நம்மளும் ஒருத்தவங்க. சரி, இந்த தடவை அந்த பாம்பு கண்டிப்பாக பார்த்துடணுப்பா, ஏதாவது சிறப்பாக ஏதாவது சம்பவம் செய்யும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா அந்த பாம்பு வருது. வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுது, நேரடியாக அரண்மனைக்குள்ளே இல்லாமல் குளத்துக்கு போயிடுது. குளத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தனை வந்து பிடிச்சி கடிக்கிற மாதிரியான ஒரு சீனு. சரி, அதுதான் கொலை பண்ணுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆகா, பாம்புக்கு சிறப்பான ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க, பாம்பு மூலியமாக ஏதோ ஒரு பெரிய பிரேக்கிங் ஒன்று இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பாம்பை அதோட கழட்டி விட்டாங்க. ரெண்டாவது அவன் செத்ததுக்கு காரணம் பாம்பே கிடையாதுன்னு லாரன்ஸே வந்து படத்தில் வந்து சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் எதுக்குடா அந்த படத்தில் அந்த பாம்பை வச்சிங்க, எதனாலடா வந்து கடிக்க வச்சிங்க, ஏன்டா இப்போ இல்லைங்கிறீங்க அப்படின்னு நமக்கு புரியல. ஸோ இது பாம்புக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பாம்பு வருத்தப்படும், என்னடா போன தடவையும் வாய்ப்பு கொடுக்கல, இந்த தடவையும் வாய்ப்பு கொடுக்கல, இப்போ எதுக்கு தாண்டா நீ படத்தில் வச்சுருக்கீங்க அப்படின்னு பாம்புக்கு சண்டைக்கு வந்தாலும் வரும். அதனால் சந்திரபுகி டூ பார்க்க போகிறவங்க இந்த மாதிரியான மனசில் இருக்கக்கூடிய ரணங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படம் பார்க்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அதுக்காக தான் அந்த விஷயம். அதுக்கப்புறம் கீரவாணி சார் நல்லா இசையமைக்கக்கூடிய ஒரு மனுஷன், நல்ல பேக்ரவுண்ட் மியூசிக் போடக்கூடிய மனுஷன். பி வாசு சார் அவர்கிட்டருந்து கேட்டு சில விஷயங்களை வாங்காமல் விட்டுட்டாரா அப்படிங்கிறது தெரியல, ஆனால் அவர் போட்ட மியூசிக்கு வந்து படத்தோட கதைக்கும் இருக்கக்கூடிய சீனுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. மியூசிக் ஒரு பிளாட்ஃபார்மில் ஓடிக்கிட்டு இருக்கு, படத்தோட வசனங்களும் பாடல்களும் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. யோ, எந்த படத்துக்குரிய மியூசிக்கு எங்கேயா வந்து சொருகிருக்கீங்க, அதையாவது சொல்லி தொலைங்கயா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஒரு பயமான மியூசிக்கும் இல்லை, ஒரு பயங்கரமான மியூசிக்கும் இல்லை. சரி, காமெடி சென்ஸ் உள்ள மியூசிக்கானு பார்த்தா அந்த பிளாட்ஃபார்ம்ல இல்லை, ஏதோ ஒரு படத்துக்காக போட்டிருக்காரு ஒரு மியூசிக்கு, அந்த மியூசிக்கை மாற்றி எடிட்டர் ஆண்டனி இங்கே கொண்டு வந்து சொருகிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் சிங்கே ஆகலை படத்தில் மியூசிக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ராரான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதெல்லாம் கீரவாணியினுடைய இசை அப்படிங்கிறது தயவுசெய்து போப்போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. எதுக்காக அந்த ராரா பாட்டு மேலே அவருக்கு இவ்வளவு கோபம்னு தெரியல. தவிர வந்து அவர் ராகவாலாரன்ஸ் வந்து அந்த சின்ன குழந்தைங்க ரெண்டு இருக்கும், அந்த குழந்தைங்களாம் வளர்க்குறதே ராகவாலாரன்ஸ் தான். ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த அவங்களோட அப்பா அம்மா வந்து மதம் மாதிரி கல்யாணம் பண்ணிடுவாங்களாம், அதனால் ராதிகா குடும்பத்தாருக்கு வந்து அந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பிடிக்காது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த அவங்க ரெண்டு பேரையுமே வந்து குடும்ப உறவுகளை இணைக்கக்கூடிய ஒரு சீனில் ராகவாலாரன்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுவார். அதில் ஓப்பனிங்கில் அவர் அஞ்சு நிமிஷம் பேசுகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு மியூசிக் போடுவாங்க, அது ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக்காக இருந்தால் தானே வந்து சரி ரைட்டு ஏதோ ஒரு சென்டிமெண்டல் சீனு அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். அதுக்கும் அந்த அவர் பேசக்கூடிய விஷயத்துக்கும் இவங்க பின்னாடி போட்ட மியூசிக்கும் சுத்தமாக ஒட்டவே இல்லை. அப்புறம் எப்படா வந்து பாச பிணைப்பு எப்படி ஏற்படும், எப்படி நீ சொல்கிற டயலாக்குக்கு வந்து மக்கள் வந்து கண்ணீர் குடிப்பாங்க, எதுவுமே இல்லையடா, எதுக்காகடா அந்த மியூசிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. சரி, நம்ம மியூசிக்கே இல்லாமல் இந்த படத்தை வந்து எப்படியாவது பார்த்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது தேட்டரில் வேறு டம்மு டும்மு டம்மு டும்முன்னு சவுண்டு போடுறாங்க. இது ஓப்பனிங்கில் அவங்க வச்சுருக்காங்களே ஒரு ஃபைட்டு, தாங்க முடியல சாமி உள்ளே என்ட்ராகி பஸ்ஸுக்குள்ளே என்ட்ராகி வந்து அந்த ரெண்டு குழந்தைகளையும் வந்து ராகவாலாரன்ஸ் காப்பாற்றுற மாதிரியான சீன்லாம், ஷோயோ இவங்க என்னடா அவங்க இன்னும் திருந்தவே மாட்டாங்க, கனல் கனல் கூட இப்போலாம் திருந்திட்டார், அவராக வந்து சொந்தமாக ஏதாவது முயற்சி பண்ணி இது பண்ணுற, இந்த படத்துக்கு யார் ஸ்டண்ட் மாஸ்டர்ன்னு தெரில, இப்படிலாம் சீன் வைக்கணும்னு சொல்லிட்டு எப்படி தான் தோணுதோ தெரில. சரி, ஏதோ கமர்ஷியல் படம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கத்தான் செய்யும், படத்தில் ஏதாவது ப்ளஸ்ஸான ஒரு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ரெண்டு அப்டேட் இருக்குது. ஒன்று, சித்தர்னு ஒரு கேரக்டரில் ஒருத்தரை காமிக்கிறாங்க, அந்த ஆளுக்கு வந்து 107 வயசாகி போச்சான், அதனால் சாகா வரம் பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி அவரை காமிக்கிறாங்க. ராகவாலாரன்ஸுக்கு குருவா, நீங்கள் நினைக்கிற மாதிரி வேட்டையனோட குரு கிடையாது, வேட்டையனுக்கு தளபதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஒருத்தர் இருக்கார். நீங்கள் இடையில வந்து படம் பார்க்கும்போது கவனிச்சிருக்கணும், இல்லை ஆடியோ லான்ச்சப்போ கவனிச்சிருக்கணும், என்னென்னா வந்து நம்ம ராகவாலாரன்ஸ் சொல்லியிருப்பார் ஒரே ஒரு ரஜினி தான், ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு. அதனால் சந்திரமுகி படத்தில் வேட்டையனாக நடித்த ரஜினிகாந்த் வேற, வேட்டையனுடைய தளபதியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் வேற அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து காமிச்சிருப்பாங்க. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டு. அதற்கு பிறகு ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வந்து ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க,
அவர் வந்து வயசாயிரும், ஆனால் வந்து சாவு இருக்காது. அவர் யார் கையால் சாகணும்னு விதி இருக்கும்னா சந்திரமுகி கையால் சாகணும் அப்படிங்கிற விதி இருக்குமா. அதனால் கடைசியில் வந்து சந்திரமுகி கையாலேயே வந்து போர்வை பொத்தி அவரை சாகடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வேட்டையன் சாகிறதுக்கு அடிக்கிறது இப்போதெல்லாம் இவரை சாகடிக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இது கடைசியில் ஒரு விளக்கம்லாம் சொல்லுவாங்க, அது நமக்கு திருப்திகரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை தாண்டி வந்து லட்சுமி மேனன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டர், பாவம் அவங்க வந்து முடமானவங்களாம் நடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து சந்திரமுகி தயவால் எந்திரிச்சு நடந்துடுறாங்கங்கிறது ஒரு நல்ல விஷயம். எப்பட்றா வந்து ஜோதிகா மாதிரி வந்து சந்திரமுகியில் வந்து கங்கனா ரணாவத்தெலாம் நடிச்சிருக்காங்க, அப்போ லட்சுமி மேனன் தானே சந்திரமுகியாக வந்து ஒரு கேரக்டரை கொடுத்துருக்காங்க, அவங்க எப்படி வந்து நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. கங்கனா ரணாவத்து நல்ல ஒரு டான்ஸராக அற்புதமாக வந்து நடிச்சிருக்காங்க. வந்து என்ன வடநாட்டுக்காரவங்கிறதுனால கொஞ்சம் நம்ம கூட செட் ஆகலையே தவிர, மற்றபடி வந்து அவங்க ஆந்திரா பேசக்கூடிய பாஷை, தெலுங்கு பேசக்கூடிய பாஷைங்கிறதுனால ஓரளவு தமிழ்நாட்டோடு அப்படி ஒன்றி வர மாதிரி தெரியுது. இன்னொரு புறம் லட்சுமி மேனன் வந்து அவங்க அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க, கண்ணில் கூடுதலாக மை போட்டிருக்காங்க, பேயினா இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்க வேண்டியதான். ஆனால் வந்து இது பேய் அப்படின்னு அவங்க வந்து நம்மகிட்ட சொல்லிடுறாங்க, அதனால் இது பேய் அப்படின்னு நமக்கு தெரியுது. மற்றபடி வந்து இவங்க பேய் தான் அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியல. ஏன் அப்படின்னா அது பேய் மாதிரியே தெரில. சரி, பேய் வந்து சந்திரமுகியாக மாறிடுச்சு, ஓகே. லாஸ்ட்டில் வந்து போன தடவை சந்திரமுகி ஒன்றில் அந்த வேட்டையனை கொலை செய்யும் போது வந்து கையில் வச்சுருக்கக்கூடிய நெருப்பை வச்சு அந்த எண்ணெய் ஊற்றுவாங்க உடம்பெல்லாம். வேட்டையனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு சந்திரமுகி போய் அங்கே போய் உக்காந்துருக்கும். அதுக்கப்புறம் வந்து கையில் வந்து நெருப்பு படலம் கொடுப்பாங்க, அதை வச்சு எரிக்கி போகிறதுக்கு முன்னாடி கெத்தாக வந்து ஜோதிகா சொல்லுவாங்க, என்னன்னு லக லக லகா உமா அப்படிம்பாங்க. அது மாதிரி லட்சுமி மேனனுக்கு ஏதாவது ஒரு சீன் வச்சுருப்பாங்க, இல்லை கங்கனா ரணாவத்துக்காவது ஏதாவது சீன் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தா, இந்த புதுசாக கல்யாணம் ஆகிறவங்க இருக்காங்க இல்லை புருஷன், அவன் பொண்டாட்டிக்கு வலிக்கக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வேலையும் அவனே செஞ்சுட்டு கடைசியில் நீ தான் செஞ்சேங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் அவனுக்கு என்ன என்னெல்லாம் ஊற்றி கடைசியில் பொருதிருமா அப்படின்னு சொல்லிட்டு ராகு ரமேஷ் சொல்ல, அதுவும் வந்து கையில் கொடுத்தோன்னா டபக்கு இப்படி வச்சு விட்ருவோம், அது எரிஞ்சிடும். உடனே அதை பார்த்து சந்தோஷப்பட்டுரும் அப்படித்தேன். அதில் என்னடா அது ஒரு டே, அது ஒரு நீ கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் 200 வருஷம் தவம் இருந்ததுக்கு பிறகு வந்து ஒரு எரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுனா அதில் ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் இருக்கணும்ல, இல்லை ஏதாவது ஒரு வழி நிறைந்த வேதனையோ வெளிப்படுத்துகிற மாதிரியோ, இல்லை ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும், அதில் ஒரு பரபரப்பு இருக்கணும்ல, அப்படிலாம் கிடையாது. சும்மா பொங்கலுக்கு வந்து புது பொண்டாட்டியை வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து அந்த அடுப்பை பற்ற வைக்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக ஜாலியாக அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி இருக்குது இந்த படத்தில். சரி, கங்கனா ரணாவத்துக்கு 25 கோடி ரூபா கொடுத்துருக்காங்களாமே, அதுவாது ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் ஓரளவு ஒர்த்து. ஏன்னா படத்தில் பிவாசு கங்கனா ரணாவத்தை எப்படிலாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாரோ அப்படியெல்லாம் பார்த்துருக்காரு. அதுக்காக வேணால் வந்து 25 கோடி ரூபா வந்து கொடுக்கலாம். ஆனால் ரசிகர்களுக்கு வந்து ஒரு நல்ல நடனத்தை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால கங்கனா ரணாவத்தை பாராட்டலாம். ஆனால் 25 கோடி ரூபா சம்பளங்கிறதுலாம் ஓவரு. ஏன்னா ராகவலாரன்ஸுக்கே 15 கோடி தான் கொடுத்துருக்காங்களாம். லட்சுமி மேனனுடைய சம்பளம் அப்படிங்கிறது டோட்டலாக இறங்கி போச்சு, வெறுமனை 35 லட்சம் தான் கொடுத்துருக்காங்களாம். ராதிகா சரத்குமாருக்கும் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயதானவர்களுக்கும் அதே ரேட்டு, இந்த இளமையாக இருக்கிறவங்களுக்கும் அதே ரேட்டு. சரி, இப்படி தான் போயிட்டுருக்கு சினி உலகம். அதில் இந்த சந்திரமுகி 2 அப்படிங்கிறது ஒரு பேய் படம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லை. சந்திரமுகி 1 அப்படியே தூக்கி வச்சு எடுத்திருக்காங்க. சந்திரமுகி 1 நீ என்னெல்லாம் சீன் பார்த்தீங்களோ அது எல்லா சீனுமே இந்த படத்துலையும் இருக்கும். அதனால் சந்திரமுகி 2 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இருக்காது. அப்போ நமக்கு அந்த படத்தினுடைய கதை என்னன்னு தெரியாது. இப்போ இந்த படத்தில் வந்து கதை இதுதான் தெரியுது, ஆனால் அது அப்படியே திரைக்கதையாக வச்சுருக்கிறதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. படத்தில் கிளாப்ஸ் வாங்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னா இடைவேளை எப்போ வந்து வேட்டையன் பராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதுவுமே சொல்லாமல் ஒரு சீன்லேயே வந்து அதை புரிய வச்சுருப்பாங்க. தோட ஊதி அதில் வரக்கூடிய வெளிச்சத்தின் மூலமா வேட்டையன் பராக் அப்படின்னு அதை வச்ச சீன் ஒன்று பக்கா க்ரியேட்டிவிட்டி, நல்ல ஒரு க்ரியேட்டிவிட்டி, பிவாசுவினுடைய க்ரியேட்டிவிட்டி, அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லலாம். அதற்கு பிறகு இன்டர்வல்களுக்கு பிறகு வந்து அந்த பீக் அப்படியே பிடிச்சி கொண்டு போயிருக்கலாம், பட் அடுத்தடுத்த சீனில் வந்து தொய்வு ஏற்பட்டதுனால அந்த சீட்டரோட நுனியில் போய் உக்காந்தவங்க அப்படியே எந்திரிச்சு வெளியில் போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது சந்திரமுகி 2க்கு கிளாப்ஸ்லாம் கிடையாது. ஒரு 2.5 மணி நேரம் வந்து ஓகே, ஒரு 18 வருஷம் கழித்து நம்ம ரசித்த ஒரு படத்துக்கு மறுபடியும் ஒரு 2.5 மணி நேரம் நம்ம ஒதுக்கி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது மட்டும்தான்.
ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நேரத்தை வீணாக்கியிருக்காங்க. கடைசியில் பிரபு சொல்கிற டைலாக் மாதிரி தான், சந்திரமுகி டூ என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிறது தான். மீண்டும் ஒரு திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.